வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தொற்று பரவல் தொடர்பாக சந்திம ஜீவந்திரம் தெரிவிப்பு. இரண்டு முகக்கவசங்களை அணிய வேண்டும் என சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை அறிவுறுத்து. தபால் உரை மற்றும் 10 விசேட நினைவு முத்திரைகளை வெளியீடு. 12 மில்லியன் தடுப்பூசி டோஸ்கள் இலங்கைக்கு இறக்குமதி. பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தின் கூற்றுக்கு ரவிரண்ணன் எளிய கண்டனம். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 577 பேர் கைது. மற்றும் ஒரு புதிய நோய் தொற்று பரவு, முக்கிய கவனம் செலுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தல். சீனிக்கான அதிகூடிய சில்லறை விலையுடன் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மிக வேகமாக இடம்பெற்று வருவதனால் எதிர்வரும் அக்டோபர் மாத இறுதி வாரத்தில் தொற்று பரவல் முழுமையாக குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு காரணமாக பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்களும் பொருளாதார ரீதியில் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைவாக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடும் என சுகாதார தரப்பினர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இது நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் செய்தியாக அமைந்துள்ளதாக சுகாதார தரப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை தென்னாப்பிரிக்காவின் புதிய மாறுபாடு எந்த நேரத்திலும் இலங்கைக்குள் நுழையலாம் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அமலில் இருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பது அல்லது தளர்த்துவது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நோய் தொற்று ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி இன்று கூடவுள்ள நிலையில் ஊரடங்கு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும். தற்போது நாட்டில் நோய் தொற்று பரவல் வேகமெடுத்துள்ள நிலையில் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதனால் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும்படி ராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். நாளாந்தம் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 5000 கடந்துள்ள நிலையில் அதனை கவனத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் நோய் தொற்று ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி இன்று கூட உள்ளதாகவும் இதன்போது ஊரடங்கு தொடர்பில் முடிவெடுக்கப்படும் எனவும் ராணுவ தளபதி கூறியுள்ளார். நாட்டில் நோய் தொற்று வேகமாக பரவி வருவதால் முடிந்தால் 2 முகக்கவசங்களை அணிய வேண்டும் என அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை அறிவித்துள்ளார். வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிவது மிகவும் முக்கியம். தடுப்பூசி வகையை கருத்தில் கொள்ளாமல் அருகில் உள்ள தடுப்பூசி மையத்தில் இருந்து அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நாட்டில் குடியேற எதிர்பார்க்கும் சிலர் குறிப்பிட்ட வகை தடுப்பூசிகளுக்காக காத்திருக்கின்றார்கள். முதலில் வாழ வேண்டும், பின்னர் இடம்பெயர்வது பற்றி சிந்திக்க வேண்டும். தடுப்பூசிகளின் வகைகளை தேர்வு செய்வது அபத்தமானது என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் கொலம்பியாவில் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படும் 6 எனப்படும் மற்றொரு நோய் தொற்று பிறழ்வு தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள வாராந்த அறிக்கையிலே 6 எனப்படும் D1.621 எனப்படும் புதிய பிறழ்வு தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய பிறழ்வு தடுப்பூசிகளுக்கு எதிர்வினையாற்றும் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு மேலதிக மதிப்பீடுகள் ஆய்வுகள் அவசியம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த புதிய பிறழ்வு தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் வேகமாக பரவி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஸ்ரீலங்கா தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் தபால் திணைக்களத்துடன் இணைந்து தபால் உரை மற்றும் 10 விசேட நினைவு முத்திரைகளை வெளியிட்டுள்ளது. சர்வதேச தங்கு தினத்தை முன்னிட்டு தென்னையுடன் தொடர்புடைய 10 உற்பத்திகளை சித்தரிக்கும் வகையில் இந்த நினைவுப் பொருட்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பதில் பிரதி தபால்மா அதிபர் துசித ஹ லங்கமுவ முதல் நாள் உரை மற்றும் நினைவு முத்திரைகளை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கி வைத்தார். இம்முறை தெங்கு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டிருந்த பல வேலை திட்டங்கள் தொற்று நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதத்துக்குள் மொத்தம் 12 மில்லியன் தடுப்பூசி டோஸ்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என இலங்கை அரசு மருந்தாக்கட் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் பிரசன்ன குணசேனர் தெரிவித்துள்ளார். அதன்படி 8 மில்லியன் டோஸ் சீன தடுப்பூசியும் 4 மில்லியன் டோஸ் அமெரிக்க தடுப்பூசியும் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இலங்கை இதுவரை 23 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசி அளவுகளை பெற்றுள்ளது. நாட்டில் இதுவரை 20.6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி அளவுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 8.1 மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு முழுமையாக தடுப்பூசி அளவுகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்றின் புதிய தெரிவுகள் நாட்டிற்கு நுழைவதை கட்டுப்படுத்துவதற்கான பொறிமுறைகள் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென வைத்திய நிபுணர் ரவிரண்ணன் எளிய தெரிவித்துள்ளார். தற்போது தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டிருக்கும் நோய் தொற்றின் புதிய தெரிவு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில்
காலத்திலும் இலங்கையில் அடையாளம் காணப்படலாம். இந்நிலையில் புதிய நோய் தொற்று திரிபொன்று ஒரு நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்கான பொறிமுறைகள் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் கூறியிருந்தார். அது குறித்த செய்தியை மேற்கோள் காட்டி வைத்திய நிபுணர் ரவிரண்ணன் எளிய அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதிதீவிர எல்லைக்கட்டுப்பாடுகள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான பரிசோதனைகளின் ஊடாக புதிய திரிபுகள் உள்நுழைவதையும் அவை வேகமாக பரவுவதையும் கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 577 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 63,908 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று மேல்மாகாணத்திற்குள் நுழையும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 13 சோதனை சாவடிகளில் 994 வாகனங்களில் பயணித்த 1796 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனிக்கான அதிகூடிய சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோ பதி செய்யப்பட்ட சீனியை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலையாக 125 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொது செய்யப்படாத 1 கிலோ சீனியின் விலை 122 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 1 கிலோ பொது செய்யப்பட்ட சிவப்பு சீனியின் விலை 128 ரூபாவாகவும் பொது செய்யப்படாத 1 கிலோ சிவப்பு சீனியின் விலை 125 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அரிசிக்கான அதிகூடிய சில்லறை விலையை நிர்ணயித்தும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கீரி சம்பா கிலோ ஒன்றின் விலை 125 ரூபாவாகவும் வெள்ளை அரிசி அல்லது சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விற்பனை விலை 103 ரூபாவாகவும் சிவப்பு நாடு கிலோ ஒன்றின் அதிகூடிய சில்லறை விலை 98 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவால் கடந்த 30ஆம் திகதி அமலுக்கு கொண்டுவரப்பட்ட அவசரகால சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான பிரகடனத்தை எதிர்வரும் 6ஆம் திகதி பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நோய் தொற்று பரவல் நிலைமைக்கு மத்தியில் பாராளுமன்ற அமர்வுகளை கூட்டுவதா என்பது குறித்து ஆராயும் விதமாக பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் சபை அமர்வுகளை கூட்டுவது குறித்து ஆராயப்பட்ட நிலையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட பாராளுமன்ற அமர்வுகளை கூட்டுவதென்று தீர்மானம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் 6ஆம் திகதி கூடும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கு முன்னர் பல்வேறு காரணங்களுக்காக விடுபட்ட ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளை எடுத்துக்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் 7ஆம் திகதி சபை அமர்வுகளின் போது ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் கீழான கட்டளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது.